Hey guys, this is MKDR and this is BJ and we are the Time Team. So guys, இன்னைக்கு நம்ம நிக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரிவாண்ட்ரத்துல தான் நிக்கோம். சோ ட்ரிவாண்ட்ரத்துல ஒன் அண்ட் ஒன்லி கோ கார்ட்டிங் அரேனான்னு அது ஃபன் ஃபிளக்ஸ் மோட்டர் ஸ்போர்ட் கார்ட்டிங் அரேனான்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கு. அது வந்து சிச்சுவேட் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் வந்து ஆக்குளம். ஸோ அங்கே வந்து தான் நம்ம இப்போ நிற்கோம். இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, கேடிஎம் ஆன் ட்ராக்ஸ்னு சொல்லி. கேடிஎம்மின்றையும் கேடிஎம் கடற்கூடம் சேர்ந்து நம்மளோட ஈவெண்ட் இப்போ இவ்வளோ நடக்கணுண்டாயிருக்கும். ഇതിനെ നമ്മളിപ്പോൾ പ്രസൻ്റലി നമ്മളിപ്പോൾ ഉദ്ദേശിക്കുന്ന കാര്യം എന്ന് പറയുന്നത് നോർമലി നമ്മളെല്ലാ കസ്റ്റമേഴ്സിനും നമ്മൾ ടെസ്റ്റായിട്ട് നമ്മൾ കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നതെന്ന് പറഞ്ഞാൽ റോഡിൽ അല്ലെങ്കിൽ ഒരു ഓഫ് റോഡ് അങ്ങനെയുള്ള ഏരിയകളിലായിരിക്കും. ഇപ്പം നമ്മളിപ്പോൾ റീസെൻ്റായിട്ട് നമ്മുടെ കെ ടി എം കഴക്കൂട്ടം ചേർന്നിട്ട് നമുക്ക് ട്രാക്കിൽ കസ്റ്റമർക്കൊരു പുതിയൊരു എക്സ്പീരിയൻസ് വരുന്ന രീതിയിൽ എല്ലാ വണ്ടികളിലും നമുക്ക് ട്രാക്കിൽ നമുക്ക് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരിതാണ്. ന്യൂലി ലോഞ്ച് ചെയ്ത ഒരു കെ ടി എം ഷോറൂം കെ ടി എം കഴക്കൂട്ടം. കഴക്കൂട്ടം ചൊല്ലി ഒരു മെയിൻ ഏരിയ, അതിൻ്റെ ടെക്നോ പാർക്ക് അന്ന മാതിരിയെല്ലാം ഇടം എടുക്കുന്ന ഇടത്തിൽ തന്നെ ഇവർ വന്ന് ഷോറൂം വെച്ചിരിക്കാങ്க. ஸோ அவங்களும் கேடிஎம்மும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுற ஒரு இவெண்ட்டு. கேடிஎம் வந்து பேசிக்கலி வந்து ஒரு ரேசிங் வெஹிக்கிள் நமக்கு தெரியும், அவங்க டேக்லேயே தெரியும் ரெடி டு ரேஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அது ரேசிங் பைக்கு அப்படின்னு. பட் வி ஆர் நம்ம வந்து அதை ரோட்டில் சும்மா கம்யூட்டிங்க்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் அதை ரேஸ் ட்ராக்ல ஓட்டும் போது தான் அதோட பவர், அதோட ஸ்ட்ரென்த், அதோட ஃபீல், அதோட வைப் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எவர் ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெரி தேங்க்ஃபுல் டு கேடிஎம் அண்ட் கேடிஎம் கழக்கூட்டம். ஸோ ஹியர் லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அதாவது கேடிஎம்மோட பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஹஸ்கோர்னா பிராண்ட் தெரியும்ல, அது கேடிஎம்க்கு டை அப் பண்ணி அவங்க வந்து இந்தியாவில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வண்டியும் இருக்குது, ஹஸ்கோர்னா 250 cc. அண்ட் கேடிஎம்மில் வந்து எல்லா வேரியன்ஸும் இருக்குது, 125 மட்டும் இல்லை, பாக்கி 200, 250, 390 இருக்குது. பட் 390 வந்து ஷோகேஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கோ ஆன் த ட்ராக். இங்கே வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து நீ பேக்ஸ் அண்ட் க்ளவுஸ் வந்திருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரல, இது இங்கேருந்து தராங்க. ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அந்த கோ கார்ட்டிங் ட்ராக்கில் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து கேஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. என்கிட்ட ஒரு ஹெல்மெட் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி என் ஹெல்மெட் பார்த்துருக்கீங்க, என்னோடய ஹெல்மெட்டு. ஸோ இவ்வளோ ரைடிங் கேஸ் போட்டுக்கிட்டு இன்றைக்கி ஓட்ட போகிற வண்டி வந்து கேடிஎம் டியூக் 250. ஆக்சுவலி 390 தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன், பட் இங்கே வந்து 390 இல்லை, ஜஸ்ட்டு ஆர்சி 390 மட்டும் ஷோகேஸுக்கு வச்சுருக்காங்க இந்த லேட்டஸ்ட் மாடல். அதனால் டியூக் 250 தான் நான் இன்றைக்கி ட்ராக்ல ஓட்ட போகிறேன். ஆ, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், செமையாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து கேடிஎம் பைக்ஸ் எல்லாம் ஓட்டியிருக்கேன் ஒரு 5 to 6 years பேக்கு. பட் இப்போ வந்து அகெயின் இன்டோ கேடிஎம் ஃபேமிலி, ஐ எம் ப்ரிட்டி எக்ஸைட்டட். ஓகே, ட்ராக்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் தான் ரைட் பண்ண போகிறான். 10 lap பண்ண போகிறோம், 15 கூட கொண்டு வச்சார். எங்கே உண்டாயிருந்தேன்?
எப்படி அவங்க ஏதோ மாதிரி ஓட்டுறாக்கா நம்ம ஓட்டும் போது அது வர மாட்டேங்கு நமக்கு பிரேக்கில் தான் கையும் காணும் வருது. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் ஓட்ட போகிறேன். எஸ் ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா செம எக்ஸ்பீரியன்ஸ். பட் வந்து நான் வந்து அவங்க வந்து ஒன்லி 2 கியர்ஸ் தான் மாற்ற சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கியர் டு செகண்ட் கியர்னா. பட் நான் 3rd gear போயிட்டேன். பட் நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா ரைஸ் ட்ராக்ல அந்த மாதிரி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சொல்கிறதுனா கேட்குன்னு நினைக்கேன். கேட்குங்களா? கேட்கும் கேட்கும். யா, ஸோ ரைஸ் ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்தது. Probably I will register again and I will drive again with another bike. இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. KTM கழக்கூட்டம். ஸோ ட்ரிவாண்ட்ரத்துலேயே இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க KTM கழக்கூட்டம். அண்ட் ஐ ரியலி தேங்க் தம் பிகாஸ் அவங்களால தான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ரியல் ஆனது. திஸ் இஸ் கூல். அண்ட் KTMக்கும் என்னோட தேங்க்ஸ். ஸோ இந்த KTM பைக்ஸ் ஆர் அமேசிங். ஏன்னா வந்து நான் வந்து கோர்னர் பண்ணதுக்காக அப்படியே வண்டி சரிக்கிறேன், ஆனால் வந்து அது பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்கு. அது வந்து வண்டி கீழே உள்ள மாட்டுக்கு. இட்ஸ் லைக் இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு அண்ணன் தான் ஜோசப். ஸோ அவங்க வந்து ரைஸ் ட்ராக்லலாம் ரைஸ் பண்ணுறவங்க. அவங்க வந்து நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க எப்படிலாம் ஓட்டணும் அப்படின்னு. செமையாக ட்ரெயின் பண்ணாங்க. அண்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேறு ஏதோ காற்றெல்லாம் உரி விட்டுக்கிட்டு இருக்காங்க, உஸ்ன்னு சத்தாலாம் இருக்கு. ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்களே பார்க்கிங்களா எப்படி ஹாப்பியாக இருக்குது. நான் இன்னும் ஒருக்காவோட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வண்டியும் கூட ஓட்ட போகிறேன். இந்த ட்ராக்ல வந்து கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கிடந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் போயிடுச்சு அந்த கார்னர்லாம் பண்ணும்போது. ஸ்பீடெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. ஏன்னா நார்மலி வந்து நம்ம ரைஸ் பண்ணும்போது ஸ்பீட் கவனிக்க முடியாது, நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும். நல்லா வண்டி ஓடுற என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னுலாம் பார்த்து கரெக்டாக எங்கே கர்வ் இருக்குன்னு பார்த்து தான் நம்ம திருப்பணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ செம அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓட்டிட்டு அப்படியே போகிறாங்க நிறைய பேர். திருவேண்டத்தில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2-3 ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து KTM கழக்கூட்டம் தான் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டப்போ வந்து ஓகே, அவங்க ரெஸ்பெக்ட் தோணுது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து பைக்கர் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 வாட்டி வண்டி ஓட்டியாச்சு. ஆனால் வந்து 1 வாட்டி வந்து விஜய் வந்து குழப்பி விட்டான். அதாவது கேமரா செட் பண்ணதுக்கு சொன்னேன் விஜய்கிட்ட லாஸ்ட் என்ன பண்ணிட்டான், கேமரா ஓன் பண்ணலாமே. அதனால் இன்னும் ஒரு எகெயின் 1 more time நான் வந்து RC 200 ஓட்ட போகிறேன். ரைடர்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவான ஈவெண்ட் ஹோஸ்டிங் எல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி தான் KTM வந்து ரைஸ் பைக். ஸோ ரைஸ் பைக் வந்து நம்ம ரோட்டில் ரைஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ப்ராப்பர் ட்ராக்கில் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தால் தான் முடியும். ஏன்னா வந்து ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் வந்து அந்த மாதிரி ரைஸ் ட்ராக்கோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப நமக்கு வந்து நல்லதாக போச்சு ஆக்சுவலி. இந்த கோகார்ட்டிங் அரேனா. ஸோ கோகார்ட்டிங் அரேனாக்கு நான் நேரமே வந்திருக்கேன், கோகார்ட்டிங் பண்ணியிருக்கேன். பட் அது 400 rupees நம்ம அவங்க கோகார்ட்டிங் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஃப்ரீ இவெண்ட் அண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஐ ஆம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் டு KTM கழக்கூட்டம். நிறைய பேர் நிற்காங்க, KTM கழக்கூட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நிற்காங்க. அவங்க வந்து கேமராக்குள்ளே வர கொஞ்சம் தயங்குறாங்க. இருந்தாலும் யூ கேஸ் ஷுட் சப்போர்ட் தம் ஸோ தேட் வி கேன் கெட் மோர் ஈவெண்ட்ஸ் லைக் திஸ். நான் தமிழில் பேசினாலுமே இது வந்து ட்ரிவாண்ட்ரம் காரங்களுக்கு உள்ளது.
எனிவே ஆல்சோ வந்து இது வந்து பைக்கர்ஸ் கம்யூனிட்டி கேடிஎம் கம்யூனிட்டி கேடிஎம் ரைடர்ஸுக்காக வந்தது. ஸோ டெஃபினெட்லி நம்மளும் ஒரு நாள் கேடிஎம் ரைடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுவோம் நம்புகிறேன். ஆமாம் ஆமாம். லாஸ்ட் டைம் ஓட்டினதெல்லாம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. நான் கார்னர் பண்ணுறப்போ ஓவராக கார்னர் பண்ணிட்டேன். ஸோ அதான் அதுதான் வண்டி சைடில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கு. லிவரு ஹேண்டிலெலாம் கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகிடுச்சு. நான் ஆல்சோ வந்து இந்த பிரேக் லிவரும் கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகிடுச்சு. இவங்களோட டெஸ்ட் ட்ரைவ் வண்டின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்ருக்கோம். கியர்ஸு ஹெல்மெட்ஸு நீ பேடு எல்லாமே போட்டிருந்ததுனால நல்லா தான் போச்சு. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வெயிட் பண்ணிவிட்டு என்ன பேமெண்ட் பண்ண வேண்டியிருந்தால் பேமெண்ட் பண்ண வேண்டிய வரும். ஸோ வந்து நம்ம இப்போ கேடிஎம் அட்வென்ச்சர் 250 ஓட்ட போடுவோம். ஸோ யா அதுவும் கூட ஓட்டினா ஆல்மோஸ்ட் வந்து கேடிஎம்மோட மெயின் பைக்ஸான எல்லா பைக்ஸும் ஓட்டின மாதிரி இருக்கும். ஆனால் 390 இல்லை பட் இருந்தாலும் 250 நல்லாயிருக்கும். ஏடிவி எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். எனிவே ஓட்டி பார்ப்போம், ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது போகிறது. அண்ட் ஆஃப் ரோட்னால் அது கொஞ்சம் தான் ஆஃப் ரோட் போனேன். இருந்தாலும் ரோட்ஸ் நம்ம ஹைவேல தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அண்ட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு எகனாமிக்ஸ், நல்ல ஒரு என்ன சொல்கிறது பவர் டெலிவரி சூப்பராக இருக்குது. த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் இஸ் அமேசிங் ஆக்சுவலி. அண்ட் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஏவிடி நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ஏவிடி பிடிக்காது இருந்தாலும் பட் இதை ஓட்டின போகிறேன். ஓகே, ஏவிடி இஸ் குட். யா சரி, நெக்ஸ்ட் வந்து விஜய் வந்து ஓட்டி பார்க்க போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து 4-5 kilometers ஓட்டியிருப்பேன் ஏவிடி. ஸோ அமேசிங் வெஹிக்கிள் தான். 250cc தான் இருந்தேன். அப்படியுமே சூப்பர் பவர் டெலிவரியாக இருந்தது. நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஜம்முன்னு இருந்து போகிற மாதிரி இருந்தது. அண்ட் திஸ் இஸ் கிரேசி திங் ஆர் சூப்பரிங் வந்து நம்ம நிறையா பார்க்குங்க. சார் இது வந்து கலை, மிஸ்டர் கலை ஆர்டிங்கல் கேடிஎம்மாக இருக்கார். சேல்ஸ் அட்வைசர். யா சேல்ஸ் அட்வைசராக இருக்காங்க. ஸோ இவர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த இன்னொரு ஆள் இருக்காரு, நான் காட்டித்தரேன். அனுஜி அவங்கெல்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கெல்லாம் காட்டித்தரேன். யா தேங்க்யூ. ஸோ இது வந்து ரியாஸ். இவர் ஒரு யூடியூபர். அண்ட் வந்து இவரோட சேனல் பேர் வந்து ரைடோகிராம் ஸ்டோரிஸ். ஸோ இவரை அங்கே மீட் பண்ணியிருந்தோம். எனக்கு ஆல்ரெடி இவரை தெரியும். நாங்கள் தீதி பஜாஜின்னு ஒரு ஷோரூம் இருக்குது அங்கே மீட் பண்ணியிருந்தோம். அவர் ஈவெண்ட்லாம் நடத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ரிவ்யூலாம் அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ நைஸ் டு மீட் யூ. இது வந்து அனுஜ், மிஸ்டர் அனுஜ். கேடிஎம் திரிவேண்டரம், கேடிஎம் திரிவேண்டரத்தோட ஹெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க ஷோரூம்ஸ்க்கெல்லாம் மெயின் ஹெட்டு இவர் தான். ஸோ தேங்க்யூ அனுஜ் ஃபார் திஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள்லாம் இருக்கனால தான் இந்த மாதிரி இவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இவர் வந்து கிராஷ் ஆனதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். கிராஷுக்கு கொஞ்சம் பேமெண்ட் பண்ண வேண்டிய இருந்தது. ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்களுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவங்க வந்து அங்கே வேலை பார்க்குற வராது. அது பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ இன்னும் நாங்கள் நிறைய மீட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இனிமேல் தான் ஆரம்பம். இது இனிமேல் தான் இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்க போகுது. யா தேங்க்யூ. ஓகே.